ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஃபார்மசி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூரினரி சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ அதுக்கு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் யூரினரி சிஸ்டத்துடைய மெயின் பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, அதனுடைய யூசஸ் எல்லாம் என்னென்ன, அதனோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அதனுடைய ப்ராசஸ் எப்படி நடக்குதோ, ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, மெயின் பார்ட்ஸ் ஆஃப் யூரினரி சிஸ்டம். ஸோ யூரினரி சிஸ்டத்தோட மெயின் பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்னி, அதுக்கப்புறம் ரீனல் பெல்விஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட், அதுக்கப்புறம் யூரிட்டர், பிளேடர் அண்ட் தென் யூரித்ரா. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யூரினரி சிஸ்டத்தோட மெயின் பார்ட்ஸ். இந்த அஞ்சு பார்ட்ஸ்லேயும் ரொம்ப மெயினான பார்ட் என்ன அப்படின்னா கிட்னி தான். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது கிட்னி தான். ஸோ இந்த கிட்னியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் நெப்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த நெப்ரான்ஸோட வேலை என்ன அப்படின்னா, நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டை வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறது அதனோட வேலை. அதாவது அந்த பிளட்டில் ஏதாச்சும் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அல்லது ஃபாரின் மேட்டர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது, அதாவது யூரின் மூலமாக ரிமூவ் பண்ணுறது தான் இதனோட மெயின் ஃபங்க்ஷனே. அதனோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிட்னியில் வந்துட்டு நெப்ரான் மூலிமா வந்துட்டு பிளட் எல்லாமே வந்துட்டு ஃபில்டர் ஆகிடும். ஸோ ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் யூரிட்டருக்கு போகும். இந்த யூரிட்டர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 8 10 இன்ச்சஸ் வரையும் லாங்காக இருக்கும். ஸோ கிட்னியிலேருந்து யூரிட்டருக்கு போகும், அதுக்கப்புறம் ஃபில்டரான பிளட்ஸ், அதுக்கப்புறம் யூரிட்டர்லேருந்து பிளாடருக்கு போகும், அதுக்கப்புறம் பிளாடர்லேருந்து யூரித்ரா மூலிமா வந்துட்டு எக்ஸ்ட்ரேட்டட் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த யூரினரி சிஸ்டத்தோட ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு, இந்த யூரினரி சிஸ்டத்தோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா, நம்மளோட பாடியிலேருந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம். சப்போஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டோம், எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோல்டுக்கு சிட்ரஸ்னே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த டேப்லெட் வந்து அதனோட ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுற வேலையை இது பார்த்துக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடியில் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்துட்டு பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும், நம்மளோட பாடியில் உருவாகக்கூடிய அந்த ரெட் பிளட் செல்ஸ் எல்லாத்தையோடைய அந்த ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இது யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய போன்ஸோட ஹெல்த், நம்மளோட போனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸோட லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், நம்மளோட பாடியில் எலக்ட்ரோலைட்ஸோட லெவல் அண்ட் தென் பாடி ஃப்ளூயிட்ஸோட லெவல் எல்லாத்தையுமே வந்து இந்த யூரின் சிஸ்டம் தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வீடியோட வந்து கொண்டு பார்த்திங்கன்னா Thanks for watching.